ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பேசும்போது கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த வரப்போகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து தமிழகத்துல தனித்து போட்டியிடணும், அண்ணாமலை தலைமையில தனித்து போட்டியிடணும்னு சொன்னீங்க. அது நிறைய மக்களுடைய விருப்பமாகவும் அதுதான் இருக்கு. ஆனா இப்ப இந்த ரீசண்டா நடந்த டெல்லியில் நடந்த அதிமுக பாஜக சந்திப்புக்கு பிறகு இப்போ அண்ணாமலை வந்து கூட்டணியில தான் போகணும், அதிமுகவோடு கூட்டணியில இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நிர்பந்திக்கப்படுகிறாரா? இல்ல இல்ல, அந்த பார்வை தப்பு. நீங்க அதை எப்படி பாக்கணும் அப்படின்னா, அண்ணாமலை வந்து கூட்டணிக்கு எதிராக பொதுவெளியில் எந்த கருத்தையும் இதுவரை பேசியதில்லை. மிக முக்கியமா கவனிக்கத்தக்கது, அவர் உள்ளரங்கில் பேசியதாக வந்த செய்திக்கும் நீங்க வந்து திருமதி வானதி அவர்கள் நயினா நாகேந்திர அவர்கள் ரியாக்ஷனே பண்ணல அப்படின்னா அது ஒரு பிரச்சனையவே ஆயிருக்காது. அவர் எங்கேயோ உள்ள பேசிட்டாரு, அதை பத்தின வெளில கருத்து கேட்கிறாங்கன்னா அது உள்ளரங்கில பேசினதுன்னு முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இவங்க வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்லி டெல்லி முடிவு பண்ணணும், தமிழ்நாடு முடிவு பண்ணணும்னு சொல்றதுனாலதான் அது ஒரு விவாதமாவே அந்த சமயத்துல ஆச்சு. இல்லைன்னா அவர் சொன்னாரா சொல்லையான்னு நமக்கு எங்க தெரிய போகுது? யாருக்குமே தெரிய போறதில்ல, அது உள்ளரங்கில பேசுறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய நீங்க வெளிப்படையான பேட்டிகளை மிக ஆழமா கவனிக்கணும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிமுகவை அடிப்பது போல, அதிமுகவை குறைத்து பேசுவது போல, இல்ல அதிமுகவுக்கு வந்து ஒரு நிர்பந்தத்தை தருவது போல பேசியிருந்தால் கூட ஒரு கூட்டணியா அவர் வந்து இதை முறித்து கொள்வதை போல அவர் எந்த சூழலையும் பேசல. மிக நேர்த்தியாக அவர் வந்து ஒவ்வொருடைய வார்த்தைகளையும் அளந்து ஆலோசித்து வெளியிடுவாருதான் என்னோட கருத்து. நீங்க வந்து இன்னைக்கு கூட அவர் நிர்பந்திக்கப்படல, அவர் ஆரம்பத்துல இருந்து தொடர்ச்சியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டே வர்றாரு, நாங்க பெரிய கட்சி. எப்படி பெரிய கட்சி? தேசிய அளவுல ஆள்ற 24 தேர்தல் மோடியை மையப்படுத்தின தேர்தல். என் தேர்தல்ல நீ எனக்கு வந்து சும்மா 5 சீட்டு தரேன், 10 சீட்டு தரேன், 15 சீட்டு தரேன் பிச்சைக்காக நான் வந்து நிக்கல. நீ கொடுக்கறத வாங்கிட்டு, அதுதான் அவர் சொல்றதே, நீ கொடுக்கறத வாங்கி கையை கட்டிக்கிட்டு யாசகம் பெற்று போறதுக்காக என்ன அவங்க தலைவரா போடல, அதுக்காக நான் இங்க இல்ல. நான் வந்து என்னுடைய கட்சியை வளர்த்தெடுக்கணும். நான் 2.5-3% பார்ட்டியை உடைக்கிறது எப்படி உடைக்கிறது? 5 சீட்டு திரும்ப வாங்கினா அதே 2.5 தான் வாங்குவேன், 10 சீட்டு வாங்கினா என்ன 7 வாங்கிட போறேன். அப்படி அப்போ வந்து நான் வந்து ஒரு 15-20 சீட்டு நிக்கணும். நான் வந்து ஒரு பெரிய பார்ட்னரா இந்திரா காந்தி நின்றது போல நீங்க ஒண்ணுமே இல்லாத நரசிம்மராவுக்குங்க அன்னைக்கு கட்சியே உடைச்சிட்டு போயிட்டாரு தமிழ் மாநில காங்கிரஸ். எல்வி ஜெயலலிதா பலமாக இருக்கிறாரு 96ல, எதுக்கு 29 தொகுதி நீங்க நரசிம்மராவ் கொடுத்தீங்க? அப்ப டெல்லியில அவங்க இருக்காங்க, பிரதமரை முன்னிறுத்தி தேர்தல் போகணும்னு உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப அதை போன்ற இன்னைக்கு மோடிக்கு அந்த இமேஜ் இல்லையா? நீங்க தானே சொல்றீங்க மோடி தான், மோடி சொல்றதான் நாங்க கேட்போம் அப்படின்னு போயிட்டீங்களே. அண்ணாமலை உங்களுக்கு தீவிரமான எதிரி ஆயிட்டாரு, மோடி பெரிய ஆள் ரொம்ப இதுன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த மோடிக்கு ஏன் நீங்க சீட் அதிகமா தரதுல யோசிக்க மாட்டேறீங்க? அப்ப எனக்கு வந்து வளர்ச்சி இல்ல, வளர்ச்சி இல்ல இப்படியே பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்களும் தான் 18 தொகுதி நின்னீங்க 2019ல, எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டீங்களா? அப்ப அது விஷயம் அல்ல. நீங்க வந்து நான் வந்து அரிசி கொண்டு வரேன், நீ உமி கொண்டு வரேங்கிற பேச்சு அல்ல. நான் வந்து பார்லிமெண்ட்ல நான் அதிக இடங்களை நின்று அதுல அதிக சதவீதங்களை எடுத்து கணிசமான எம்பிக்கள் எடுத்தாதான் ஸ்டேட்ல வந்து நான் உங்களை ஆதரிக்கிறதுக்கும் லாஜிக் இருக்கும்ல. என்னுடைய தொகுதிகளை அதிகரிக்கணும், என்னுடைய இடங்களை அதிகம் பெறணும் அப்படின்னு சொன்னாதானே அப்ப வந்து எனக்கு தேசியம் உனக்கு மாநிலங்கிற பேச்சுக்கெல்லாம் டீலுக்கெல்லாம் நகர முடியும். அப்ப எதுவுமே இல்லாம 5 சீட்டை வாங்கிட்டு நான் போயிடணும், அங்க போய் 20 சீட்டை வாங்கிட்டு போயிடணும். ஆனா மோடியோட இமேஜ், மோடியோட ஊழல் இல்லாத 10 வருஷம் ஆட்சியோட இமேஜ், இங்க வந்து உருவாக்கப்படுகிற இந்து ஒருங்கிணைப்பு, அதுக்கு மேல இந்த மாநிலத்துல உருவாக்கக்கூடிய வளர்ச்சி அரசியல், திமுகவுக்கு எதிர்த்தாப்புல பேசக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் வேலையும் பண்ணி உங்க கையில கொடுத்துடணும். அதுக்கு வந்து நாங்க எந்த அறுவடையுமே பாஜக பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா அது வந்து ஒரு கூட்டணிக்கான அழகு அல்ல. பாஜக இங்கேயே வளர விரும்புகிறது, அதுக்கு உங்களால உதவ முடியலன்னா என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டியது பாஜக இல்ல அதிமுக. அதத்தான் அவங்க சொல்றாங்க, நான் வந்து அதிக தொகுதியில நிக்க போறேன், எனக்கு வந்து லயன் ஷேர் எனக்கு கொடுத்துருக்கு, அது வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்தாதான் சட்டமன்றத்தை பத்தி நம்ம பேச முடியும் அப்படிங்கிற பேச்ச பேசுறாங்க. இப்ப கூட அவங்க அதான் சொல்றாங்க, அண்ணாமலையை தவிர்த்து வைத்து விட்டு எனக்கு நீ அதிக தொகுதி தருவதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், நீ என்ன தொகுதி பேசுனாலும் என்ன கூட்டணி பேசினாலும் அண்ணாமலையை வச்சுதான் பேச முடியும் அப்படிங்கிற செய்தியை மிக தெளிவா கொடுத்துட்டாங்க. இதுல வந்து அண்ணாமலை நிர்பந்திக்கப்படுவதெல்லாம் எதுவுமே கிடையாது, அண்ணாமலை முழு சுதந்திரமாக செயல்படுகிறார். விரும்பினா இரு, விரும்பலைனா கூட்டணியை விட்டு வெளியேறுங்கிற செய்தியை மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் அன்னைக்கே கொடுத்தாச்சு. உங்க குழுவையும் அண்ணாமலையும் ஒன்னா வச்சு பாக்குறப்பே அந்த மெசேஜ் அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அதிமுக கூட்டணியில இருந்தாதான் உண்டு, அது கூட எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட தான். நாங்களா இனிமேதான் தெரிய போகுது. நீங்க வந்து என்ன காரணம்னா, ஒரு வெற்றியை நோக்கி போறப்ப திமுகவுக்கு எதாப்புல பெரிய அணியை கட்டி அமைக்கணுங்கிறப்ப அதுல வந்து உங்களுடைய ஊழலே இந்த இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு கூட்டணியை போடணுங்கிற போதே அப்ப வந்து அதுல வந்து ஒரு தார்மீகமான அந்த கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணியா இருக்கணும். அது சும்மா போட்டு சும்மா உங்களையும் தூக்கி சுமந்துட்டு உங்க கூட மட்டும் போய் அது நாசமா போற மாதிரி ஒரு கூட்டணியாக அது அமையத்துக்கு எந்த இடத்துலயும் வாய்ப்பு இல்லை. அதுல வந்து எந்த விதத்திலும் அண்ணாமலை அவர்கள் நிர்பந்திக்கப்படல. இதான் வாய்ப்பு, இதான் காடு, இதுல நீ வந்தாவா வரலன்னா போனு எதிர்த்தரப்புக்கு மிக தெளிவான சிக்னலை கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரோ அது வந்து மோடி ஷா நினைப்பது,
அவங்க நினைக்கிறத அவர் செய்யறாரு அவ்வளவுதான்.